ஒரு ஏழை இந்திய விவசாயி தற்கொலை செய்து கொள்கிறான். எந்த படித்த நாகரீகமான அரசு அலுவலராக வேலை பார்க்கிற ஒருவனும் தற்கொலை செய்யவில்லையே. காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு நிலம் பறி போய்விட்டது, உரிமைகள் பறி போய்விட்டது. எல்லாவற்றையும் தாண்டி விவசாயி என்றாலே அவன் படிக்காதவன், முட்டால், எதற்கும் தகுதியற்றவன் நினைக்கிறோம். இந்தியாவிலே நாம் கைதொழ வேண்டிய, கும்பிட வேண்டிய, மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு மகத்தான மனிதன் இருக்கிறான் என்றால் விவசாயி தான். ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த மரியாதை இல்லை, அவர்கள் செய்கிற தொழிலுக்கு மரியாதை இல்லை. அவர்கள் விளைவிக்கிற பொருட்கள் எல்லாம் யாரோ ஒருவருடைய சந்தைக்கு, யாரோ ஒருவருடைய கொள்ளைக்கு துணை போகிறது. ஆனால் இந்தியாவில் இதற்கும் ஒரு முன்னோடி இருந்தார். அவர் வரலாறு நமக்கு தெரியாத நண்பர்களே. நிலத்தை இலவசமாக மக்களிடமிருந்து வாங்கினார். நீங்களும் நானும் கேட்டால் அரை அடி ஒரு அடி தரமாட்டார்கள். எத்தனையோ வழக்குகளை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு துண்டு நிலம் இருக்கும், 10 ஆண்டு 15 ஆண்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும். ஆனால் இந்தியாவில் ஒரு மனிதர் ஊர் ஊராக நடந்து போய் சுற்றி 40 லட்சம் ஏக்கர் நிலத்தை இலவசமாக வாங்கினார். பூமி தான் என்று அந்த இயக்கம், வினோபாவே என்று காந்தியினுடைய மிகப்பெரிய திடலில் ஒருவர். தமிழ்நாட்டில் கூட அத்தனை ஏக்கர் நிலம் இலவசமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் என்றால் உங்கள் மாவட்டத்திலே அதுக்கு இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மாவட்டம் வரை அந்த திட்டத்துக்கு நிலம் தந்திருக்கிறார்கள். எதற்கு பூமிதான் இயக்கம் வந்தது? ஏன் நிலத்தை மக்களுக்கு இலவசமாக தந்தார்கள்? அவர் காந்திய நெறியில் வந்தவர் வினோபாவை. அவர் சொன்னார், எத்தனையோ மக்கள் உழைக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு சொந்த நிலம் இல்லை. யார் நிலத்திலோ கூலியாக வேலை செய்தார்கள். ஒரு துண்டு நிலம் அவர்களுக்கு கிடைத்தால் போதும், தன்னுடைய நிலம் என்று கூடுதலாக வேலை செய்ய மாட்டானா? அவன் குடும்பம் முன்னேறாதா? எத்தனை காலத்துக்குத்தான் இவன் கூலியாகவே இருப்பான் என்று ஏழை எளிய இல்லாத மக்களுக்கு இலவசமாக நிலம் வேண்டும், இருப்பவர்கள் கொடுங்கள் என்று கொடையாக கேட்டார். வினோபாவை நிலம் கேட்டபோது எல்லோரும் சொன்னார்கள், யாரும் இடம் தரமாட்டார்கள். இந்தியாவில் ஒரு பழக்கம் இருக்கிறது, எதை விட்டு கொடுத்தாலும் விட்டுக் கொடுப்பான், நிலத்தை விட்டு தரவே மாட்டான். ஆனால் வினோபாவை சொன்னார், கேட்கிற விதத்தில் கேட்டால் இந்திய மக்கள் எதையும் விட்டு தருவார்கள், குறிப்பாக தன்னுடைய நிலத்தை விட்டு தருகிறார்களா இல்லையா பாருங்கள் என்று ஊர் ஊராக போய் அவர் சுற்றி நிலத்தை விட்டு கொடுத்தார். நண்பர்களே, அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்கிறேன். சம்பல் பள்ளத்தாக்கு என்று ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது, முழுவதும் கொள்ளை கூட்டம் வசிக்கிற பகுதி. அங்கே போனால் வழிப்பறி செய்து விடுவார்கள் என்று சொல்வார்கள். வினோபாவே அந்த கொள்ளையர்கள் வசிக்கிற பகுதிக்கு போனார். அவரையும் அவருடைய கூட்டத்தாரையும் கொள்ளை கூட்டம் அழைத்து கொண்டது. எங்க போறீங்க, என்ன இருக்குன்னப்பா? அவர் சொன்னார், ஊர் ஊராக போய் நிலத்தை இலவசமாக வாங்குகிறேன் பூமிதான் இயக்கத்திற்காக. நீங்கள் கொள்ளையர்கள் என்று கேள்விப்பட்டேன், எதற்கோ கொள்ளையடிக்க உதவுகிறீர்களே, என் திட்டத்துக்கு உதவ கூடாதா என்று கேட்டார். அவர்களுக்கு ஆச்சரியமா இருந்தது, ஒரு திட்டத்துக்கு நாங்க எப்படி உதவ முடியும்னப்பா? அவர் சொன்னார், நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பகுதியில் இருக்கக்கூடிய இல்லாத ஏழை மக்களுக்கெல்லாம் வாழ்க்கை தர முடியும். நீங்கள் சேர்த்து வைத்த நிலத்தில் கொஞ்சம், நீங்கள் கொடுக்க சொல்கிற மனிதரிடமிருந்து கொஞ்சம் வாங்கி எனக்கு நிலத்தை கொடுங்கள் என்று சம்பல் பள்ளத்தாக்கிலும் பூமிதான் இயக்கத்திற்கு இடம் வாங்கியிருக்கிறார் வினோபா. இமயமலையினுடைய உச்சத்தில் இடம் வாங்கியிருக்கிறார், தமிழகத்தில் இடம் வாங்கியிருக்கிறார். 1000 ஏக்கர் நிலத்தையும் வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு விவசாயத்திற்காக கொடுத்தார். இன்றைக்கு எங்கே போனது அந்த நிலம்? யார் கையில் இருக்கிறது அந்த நிலம்? ஏதாவது ஒரு கணக்கு வழக்கு இருக்கிறதா? இந்த 40 லட்சம் பூமிதான் இயக்கத்துக்கு வாங்கிய நிலத்தில் உலகிலேயே எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு பெரும் நிலப்புரட்சி இந்தியாவில் நடந்தது. இலவசமாக மக்களே மக்களுக்கு நிலத்தை பகிர்ந்து கொடுத்த ஒரு மாபெரும் வரலாறு இந்தியாவில் நடந்தது. ஆனால் இன்றைக்கு அதுக்கு தொடர்ச்சியே இல்லை. அவர் தேடி சேகரித்திருந்த 40 லட்சம் ஏக்கர் நிலத்தையாவது நாம் பாதுகாத்து வைத்து இன்றைக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் அந்த திட்டமும் போய்விட்டது. இன்றைக்கு அந்த பூமிதான் இயக்கத்தின் நிலத்தில் 80% நிலம் அபகரிக்கப்பட்டு விட்டது என்கிறார்கள். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய 20% நிலம் பயன்பாட்டில் இல்லை. யாரோ கைவசம் இருக்கிறது, ஆனால் பயன்பாட்டில் இல்லை என்றால் ஒரு திட்டம் முற்றிலும் தோக்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மகத்தான திட்டம். எப்போதுமே நாம் ரஷ்யாவை வியந்து பார்ப்போம், கூட்டு பண்ணை என்று அவர்கள் ஒன்றாக கூடி இலவசமாக நிலத்தை எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு பண்ணையை உருவாக்கினார்கள். ஒருவேளை வினோபாவின் கனவு நிறைவாகியிருந்தால் 40 லட்சம் ஏக்கரும் ஒரு மாபெரும் கூட்டு பண்ணையாக மலர்ந்திருக்கும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை நாம் தவற விட்டு விட்டோம். விட்டதோடு இல்லாமல் வினோபாவை என்ற ஒரு மனிதருடைய பெயரையே மறந்து விட்டோம். அவருடைய பெயரோ உருவமோ எப்படி இருப்பார் என்ற அடையாளங்களோ எதுவுமே தெரியாது.
காந்திக்கே இன்றைக்கு சிலைகள் ஏன் இருக்கிறது, கோட்சேக்கு சிலை வைக்கலாமே என்று கேட்பவர்கள் வந்த போது எங்கிருந்து போய் நாம் வினோபாவை கேட்பது? நான் ஒரு கல்லூரியில் மாணவரிடம் கேட்டேன், வினோபாவை யாருக்காவது தெரியுமா என்று. 5000 மாணவர்கள் படிக்கிற கல்லூரியில் ஒருவனுக்கு கூட அவர் பெயர் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் என்ன படிக்கிறார்கள் தெரியுமா? இன்ஜினியரிங் படிக்கிறார்கள். மிகப்பெரிய பணம் கொடுத்து படிக்கிற தனியார் நிறுவனம். இவர்கள் தான் நாளைக்கு தமிழ்நாட்டில் வெளியே வரக்கூடிய எதிர்கால தலைமுறை என்றால் வெட்கமாக இருக்கிறது. நண்பர்களே, யாரோ ஒருவர் எங்கோ பிறந்து தமிழ்நாட்டிற்கு வந்து இத்தனை ஏக்கர் நிலத்தை பூமிதானுக்காக வாங்கி கொடுத்து விட்டு போயிருக்கிறார், அவர் பெயர் கூட நமக்கு தெரியாது. வரலாறு நமக்கு என்ன கற்பிக்கிறது தெரியுமா? எதையெல்லாம் வரலாற்றில் இருந்து நாம் மறந்து போய்விடுகிறோமோ அதுவெல்லாம் திரும்ப நடக்கும், அதற்கெல்லாம் நாம் மீண்டும் பலியாகும் என்பதுதான். அதுதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய நில மோசடியாக வளர்ந்திருக்கிறது. எங்கே பார்த்தாலும் வாழ்கிற நிலத்தை, இருக்கிற வீட்டை, குடியிருக்கிற நிலத்தை, விவசாயிகளுடைய நிலத்தை அபகரிக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? நிலம் பொதுவானது என்ற எண்ணமே நமக்கு கிடையாது. நிலத்தை பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு உருவாகாது. இப்படி உண்டாக்கின ஆளுமைகளைத்தான் நம் வரலாற்று பாட புத்தகத்திலிருந்தே மறந்துவிட்டோமே. எப்போதெல்லாம் ஆட்சியாளர்கள் விரும்புகிறார்களோ அப்போதெல்லாம் வரலாறு மாற்றப்படுகிறது. அதிகாரம் எதை விரும்புகிறதோ அப்போதெல்லாம் வரலாறு திருப்பப்படுகிறது. ஆனால் உண்மையான வரலாறு, உண்மையினுடைய சாட்சியங்கள் ஒருபோதும் அழிந்து விடாது. என்னை போல யாரோ ஒரு மனிதன் எங்கோ ஒரு இடத்தில் வினோபாவையை, காந்தியை, பகத்சிங்கை நினைவுபடுத்திக் கொண்டேதான் இருப்போம். காரணம் என்ன தெரியுமா? மக்கள் மறந்து கொண்டே இருப்பார்கள், எழுத்தாளர்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள். அதுதான் அவர்களுடைய பணி. இப்படி வாழ்கிற காலத்திலேயே முன்னோடியாக எத்தனையோ பேர் இருந்தார்கள். நம் காலத்தில் இல்லையா? நம் காலத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் நமக்கு தெரியும். இத்தனை நாம் சங்க இலக்கியத்தையும் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இந்த கையில் எடுத்து புத்தகமாக வாசிக்கிறோமே, இதெல்லாம் யார் கொடுத்த கொடை? ஓவே சாமிநாதையர் என்ற அந்த தமிழ் கடல் கொடுத்த கொடை இல்லையா? அவரை நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சரித்திரம் மறக்க முடியாத ஒரு ஆளுமையை தமிழகத்துக்கு தந்திருக்கிறது என்றால் அது ஓவே சாமிநாத ஐயர். அவருடைய 1000 சிறப்புகள் இருக்கிறது, அதில் ஒரு சிறப்பு மட்டும் சொல்கிறேன். அவருடைய பெயர் சாமிநாத ஐயர் அல்ல, அவர் தன்னுடைய ஆசானுக்காக அந்த பெயரை வைத்துக் கொண்டார். ஒரு ஆசானை ஒருவர் எவ்வளவு மதிக்கிறார் என்றால் ஆசானுடைய பெயரே தன்னுடைய பெயராக வைத்துக் கொள்ளலாம் என்பது போல வைத்துக் கொண்டவர். ஊர் ஊராக தேடி சங்க இலக்கியத்தை சேகரித்தார், சிலப்பதிகாரத்தை தேடிச் சென்றார், அந்த ஏட்டை மூலை ஏட்டோடு ஒப்பிட்டு பார்த்து பதிப்பித்தார். அவர் ஒரு சைவ பற்றாளர். ஆனால் அவர் பதிப்பித்த புத்தகம் எது தெரியுமா? சீவக சிந்தாமணி. அதுதான் சமய நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. அவர் நினைத்திருந்தால் முதலில் ஒரு தேவாரத்தை பதிப்பித்திருக்கலாம், சைவ நூல்களில் எதை வந்தாலும் பதிப்பித்திருக்கலாம். சீவக சிந்தாமணியை பதிப்பித்ததோடு சமண மதத்தினுடைய அறிஞர்களை துணைக்கு வைத்துக் கொண்டு அவர்களுடைய கருத்தை கேட்டுத்தான் அதை புத்தகமாக மாற்றுகிறார். இப்படி அவர் பதிப்பித்த புத்தகங்கள் அவர் வழியாக தமிழ் கண்டெடுக்கப்பட்டதனுடைய பிரதிபலம் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு சிலப்பதிகார புத்தகத்தை நேரடியாக கிடைக்கப் போகிறோம், வாங்கி கையில் படித்து விடுகிறோம். 100 முன்பு ஏடு கிடைக்காது. அன்றைக்கு ஒரு ஏடு இருந்தால் அந்த ஏட்டு யாரிடம் இருக்கிறதோ அவர் கொடுத்தால் தான் உண்டு. இன்னொருவருக்கு ஏடு கிடையாது. ஏடை பிரதி எடுத்து தருகிறார்கள் இல்லையா? இன்றைக்கு ஜெராக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த காலத்தில் ஏடை ஒரு ஏட்டிலிருந்து இன்னொரு ஏட்டுக்கு பிரதி எடுத்து தருவார்கள். அப்படி பிரதி எடுத்து தருபவர்கள் குடியிருந்த வீட்டு தெருவுக்கு பெயர் தான் எழுத்துக்கார தெரு. மதுரையில் இருந்தால் மதுரையில் இருப்பவர்களுக்கு தெரியும், மதுரையில் எழுத்துக்கார தெரு என்று ஒரு தெரு இருக்கிறது. செல்லூத்தூராக இருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், கோவிலுக்கு எதிரே ஒரு வீதி இருக்கிறது, அந்த வீதியின் பெயர் எழுத்துக்கார தெரு. அது என்ன எழுத்துக்கார தெரு தெரியுமா? அங்கே வசித்தவர்கள் ஒரு தமிழ் தொண்டு செய்தார்கள். யார் ஏடு கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த ஏட்டை இன்னொரு ஏட்டில் எழுதி கொடுப்பார்கள். அது ஒரு தமிழ் தொண்டு. அந்த வீதிக்கு பெயர் எழுத்துக்கார வீதி. அந்த ஏடு இருக்கிறதே, அந்த ஏடு பதமாக இருக்கும். நீட்டோலை, சுருக்கோலை என்று 2 பனை ஓலைகளையும் தமிழர்கள் எழுதுகிறார்கள். எழுத்தாணி வைத்து எழுதுவார்கள். அப்படி எழுதும் போது இன்றைக்கு நம் பிள்ளைகள் பாட புத்தகத்துக்கு போகும்போது ஒரு பையில் புத்தகத்தை போட்டு தூக்கி கொண்டு போகிறோம். பெரும்பாலும் ஒரு பொதி போல பிள்ளைகள் தூக்கி போகிறார்கள். இன்றைக்கு அன்றைக்கு ஏடு எடுத்துக்கொண்டு ஒரு ஆசிரியன் வீட்டுக்கு ஒருவன் வரும்போது அவன் எப்படி கொண்டு வருவான் தெரியுமா? வீட்டில் உரியை தொங்க விட்டிருப்பார்கள் இல்லையா, ஒரு பெரிய கோடி, அதில் ஒரு பாத்திரத்தை வைத்து தொங்க விட்டிருப்பது போல ஒன்று இருக்குமா, அதில் தான் ஏடை வைத்து கொண்டு வருவார்களாம். அப்படி ஏடை வைத்து தூக்கி வருபவனுக்கு பெயர் தான் தூக்கு தூக்கி. தூக்கு தூக்கி என்று பழைய படம் இருக்கும். அந்த படத்துக்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்று ஒரு என்னுடைய தமிழாசானிடம் கேட்டபோது அவர் சொன்னார், யார் அந்த தூக்கு என்று சொல்லப்படக்கூடிய ஏடை தூக்கி வருகிறானோ அவன் தான் தூக்கு தூக்கி.
இந்த ஏடு சரியாக இருக்கிறதா இல்லையா என்று, கருப்பு படிந்து விட்டதா உடைந்து விட்டதா என்று பார்ப்பதற்காக ஆண்டில் ஒரு நாள் உட்கார்ந்து அதை துடைத்து எழுத்தை படித்து பார்ப்பார்கள். அப்படி படிக்கிற நாள் தான் சரஸ்வதி பூஜை. இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அன்றைக்கு தான் படிக்க கூடாது என்று சொல்கிறோம். அன்றைக்கு சரஸ்வதி வந்து படிப்பார், நாம் படிக்க கூடாது என்று. ஆனால் நம்முடைய முன்னோடிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அன்றைக்குத்தான் ஏடு படிப்பார்கள். ஏடை துடைத்து சுத்தமாக்கி படித்து பார்த்து ஏட்டில் ஏதாவது வித்தியாசம் இருந்தால் அதை ஏடை திருத்தி எழுதுவார்கள். அப்படி ஏடு கிடைக்காது எளிதாக. சாமிநாத ஐயருக்கு அப்படி ஒன்றும் சிலப்பதிகாரம் எளிதாக கிடைத்து விடவில்லை. ஊர் ஊராக போகிறார், எங்கே போய் கேட்டால் சிலப்பதிகாரம் இருக்கும் என்று. கடைசியாக ஒரு ஜமீன்தாரிடம் அவருக்கு சிலப்பதிகார ஏடு இருப்பதாக தகவல் கிடைக்கிறது. அவரிடம் போய் பார்த்து அந்த ஏட்டை வாங்கி இன்னொரு ஏட்டோடு ஒப்பிட்டு பார்த்து ஒரு பிரதியை உருவாக்கி அதிலிருந்து தான் சிலப்பதிகாரத்தை அச்சிடுகிறார். அதற்காக ஒரு அச்சகத்தை தொடங்குகிறார். அவர் ஆற்றிய தமிழ் பணி போல அவ்வளவு பணியை நாம் பார்த்ததே கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட தமிழ் பணி செய்தவருடைய வீடு தற்போது இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டது. ஒரு நினைவெல்லாம் கிடையாது. எந்த தமிழனும் இவருக்காக குரல் கொடுக்கவே மாட்டார். காரணம் என்னென்ன தெரியுமா? அவர் யாரும் எந்த கத்தியும் சாராத ஒரு தமிழ் தென்றல். தமிழுக்காக வாழ்ந்த ஒரு மனிதர் என்றால் இப்படி ஐயோ என்றுதான் போவார். காரணம் என்ன? அவருக்கு குரல் கொடுக்க எவருக்கும் முன் மனது மனசாட்சி முன் வராது. ஆனால் அவர் என்று அவர் காட்டிய வழி, அவர் உருவாக்கிய இத்தனை நூல்களும் இல்லை என்றால் தமிழ் நிச்சயமாக இருண்ட காலத்தில் தான் இருந்திருக்கும். எப்படி கிடைக்கும் உங்களுக்கு நல்லூர்? எங்கிருந்து உங்களுக்கு குறுந்தகை, எங்கிருந்து உங்களுக்கு அகத்தினை நூல்கள் எல்லாம் கிடைக்கும் என்றால் அவர் அச்சித்து அவர் பாட பார்த்து தன் வாழ்க்கை முழுக்க அர்ப்பணித்து கொடுத்தது தானே. இவர்களுடைய தமிழ் பணி என்பது எவ்வளவு பெரியது. இந்த தமிழ் ஆசிரியருடைய வரலாற்றை எல்லாம் படிப்பதற்காக சைவ சித்தாந்த பதிப்பகம் போட்டிருக்கிற அந்த தமிழ் புலவர்கள் வரிசை என்ற ஒரு வரிசை இருக்கிறது, படித்து பாருங்கள். எப்படிப்பட்டவர்களெல்லாம் நம்மிடமே வாழ்ந்திருக்கிறார்கள். வித்வான் தியாகராஜ செட்டியாரை பற்றி ஒரு செய்தி சொல்கிறார்கள். தியாகராஜ செட்டியார் மரணப்படுக்கையில் இருக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கும் போது அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து தேவாரம் ஓதுகிறார். ஏன்னா போகிற காலத்தில் அவருக்கு அந்த தமிழை கேட்டுக்கொண்டே இறக்க வேண்டும் என்பதற்காக. பேச்சு வரவில்லை, கண்கள் மூடி இருக்கிறது, காது மட்டும் அசைந்து கொண்டே இருக்கிறது தேவாரம் பாடுவதற்காக. திடீரென்று அவருக்கு கண் முழிக்கிறது, விரல் ஆடும். எதற்கு ஆடுகிறது என்று யாருக்குமே தெரியவில்லை. பக்கத்தில் இருக்கிறவர் வந்து என்னையா ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டபோது லேசாக வாயை திறந்து தட்டு தடுமாறி அவர் சொல்றாரு, படித்தவன் ஒரு வார்த்தையை தப்பா சொல்லிட்டாங்க. தமிழில் ஒரு சொல் தவறாக சொல்லக்கூடாது என்று சாகிற நிமிடத்தில் கூட வருத்தப்பட்ட தமிழறிஞர்கள் நம்மிடம் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு ரேடியோவை போட்டால் ஒரு தமிழ் சொல் கிடைத்து விடாதா என்று ஆவலாக இருக்கிறது. அத்தனையும் பெருமொழி சொற்கள், அத்தனையும் ஆங்கிலம். ஆங்கிலம் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் என்பதில்லை. ஆனால் எதற்கு தமிழை கொலை செய்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறேன். நீங்கள் ஏன் தமிழ் கற்றுவிட்டு தமிழ்நாட்டில் வசித்து விட்டு தமிழில் சிந்திப்பதை இவ்வளவு கேவலமாக நினைக்கிறீர்கள்? காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அந்த தமிழை உருவாக்கி தந்த இவரை போன்ற முன்னோடிகளை தெரியாது. உவேசாவினுடைய பாதை உவேசாவோடு நின்று விடவில்லை. அந்த வகையில் தமிழர்கள் பெருமை பெற்றுக் கொள்ளலாம். இதை தன்னுடைய வாழ்நாள் பணியாக எடுத்து செய்யக்கூடிய தமிழர்கள் எப்போதுமே நம் கூட இருக்கிறார்கள். முன்னோடிகள் சிலரையாவது இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். வானமாமலை என்று ஒருவர் இருந்தார், ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர், நாட்டுப்புற ஆய்வாளர். அவர் தேடி தொகுத்ததுதான் இன்றைக்கு நாம் படிக்கிறோம் இல்லையா, கிராமிய பாடல்கள். மேடைதோறும் பாடுகிறார்களே கிராமிய பாடல்கள், இதையெல்லாம் தொகுத்து நூலாக்கி தமிழக நாட்டுப்புற பாடல்கள் என்று ஒரு பெரும் புத்தகமாக தந்தவர் நான் வானமாமலை. அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். மக்களிடம் கலை இருக்கிறது, மக்களிடம் நேரே தேடி சென்று போய் இந்த கலையை இலக்கியத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக நேரடியாக களத்தில் போய் கிராமப்புற மக்கள் பாடுகிற பாடை பதிவு செய்து வந்து எழுதி புத்தகமாக அச்சிட்டு வெளியிட்டனர். ஆனால் அவருக்கு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் திருநெல்வேலியில் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள், வானமாமலை எத்தனை பேருக்கு தெரியும். இப்போது அதே போல ஒரு அரும்பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தமிழ் பணியாற்றி வருகிற தோ பரமசிவம் என்ற ஒரு தமிழறிஞர் இருக்கிறார். அறியப்படாத தமிழகம் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இங்கே கிடைக்கும், வாங்கி படியுங்கள். கட்டாயம் அந்த ஒரு புத்தகத்தையாவது தமிழகத்தைச் சேர்ந்த தமிழை நேசிப்பவர்கள் படிக்க வேண்டும் என்று சொல்வேன். அது என்ன அறியப்படாத தமிழகம்? சாதாரணமாக நாம் சொல்லுகிற எளிய விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது?
சோறு என்று சொல்கிறோமே, இந்த சோறு எப்படி தமிழனுக்கு இந்த சொல் வந்தது? சாதம் என்பது சரியா, சோறு என்பது சரியா? நீங்கள் வேண்டுமென்றால் ஐயாவுடைய புத்தகத்தை எடுத்து பாருங்கள். எளிய அன்றாட விஷயங்களுக்கு பின்பு தமிழர்களுடைய வரலாறு எப்படி இருந்தது என்பதை அவர் வந்து விளக்கமாக சொல்கிறார். அவர் நம் வாழும் காலத்திலே நம்மோடு வாழக்கூடிய ஒரு மகத்தான தமிழாளுமை. ஆனால் தமிழ்நாட்டில் கல்லூரி வளாகத்தை தவிர, கற்றறிந்தோர் சபையை தவிர வெகுமக்கள் யாருக்கும் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்று கூட தெரியாது. காரணம் என்ன என்றால், அவர் எந்த திரைப்படத்திலும் நடித்ததில்லை, எந்த ஒரு பிரபலமான ஊடகத்திலும் வந்து காலையில் உட்கார்ந்து கொண்டு அவர் அருளுரையை வழங்கவில்லை. தமிழ் பணி செய்வது என்னுடைய வேலை என்று அவர் பாட்டுக்கு தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி என்றால் அவரை மக்கள் புறக்கணிக்கத்தான் செய்வார்கள். ஊடக வெளிச்சம் மட்டும்தான் ஒரு தமிழறிஞனை காப்பாற்றும் என்றால் அது வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கிறார். ஆனால் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி என்பது தமிழர்கள் நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அடுத்த தலைமுறையினருக்கு தமிழை காப்பாற்றி கொண்டு செல்கிற அரிய பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நான் சொன்ன இவர்கள் எல்லாம் இலக்கியத்திற்கு, பண்பாட்டிற்கு, மொழி வளர்ச்சிக்கு பங்காற்றியவர்கள். அறிவியலுக்கு யாரும் பங்காற்றவில்லையா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். நம் காலத்தில் அப்படி அறிவியலுக்கு பங்காற்றுகிற ஒரு மகத்தான மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பின்னாளில் யாராவது ஒருவர் இப்படி ஒரு மனிதன் என் காலத்தில் வாழ்ந்தான் என்று சொன்னால் நம்பவே மாட்டார்கள். அப்படி ஒரு மனிதன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஐன்ஸ்டீனோடு பழகியவர்கள், ஐன்ஸ்டீனோடு வாழ்ந்தவர்கள், ஐன்ஸ்டீனை பார்த்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். நாங்கள் ஐன்ஸ்டீனையே பார்த்தவர்கள், ஐன்ஸ்டீன் பேசி கேட்டவர்கள், ஐன்ஸ்டீனுடைய நேரடி காலையை நேரடியை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று. அவருக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு மகத்தான அறிவியல் விஞ்ஞானி இருக்கிறார். அவர் பெயர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். அந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்ற ஒரு விஞ்ஞானி எப்படி இருக்கிறார் தெரியுமா? நீங்கள் உங்கள் வீட்டில் இணையதளம் இருந்தால் நீங்கள் இந்த இரவே போய் பாருங்கள். ஒரு வீல் சேர், சக்கர நாற்காலி, அந்த சக்கர நாற்காலிக்குள் ஒருவர் ஒரு துணி மூட்டையை போல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு உடலில் தலையை தவிர வேறு எந்த பாகமும் இயங்காது, கை கால்கள் இயங்காது. ஒரு துணித்தி சுருட்டி வைக்கப்பட்ட துணி பொம்மை அளவுதான் அவர் உடல் இருக்கிறது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இறந்து போய் விடுவார் என்றார். அவர் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருக்கிறது, 1000 வருடமான 2000 பார்த்து விட்டு இறந்து போகலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கிறார் தெரியுமா? அறிவியலினுடைய மிகப்பெரிய உன்னதமான அந்த இருக்கையில் இவருக்கு, அந்த இருக்கையை இவர் தான் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். அறிவியலுக்கு ஒரு வழிகாட்டு. பொதுவாக ஒருவருக்கு உடல் நலம் இல்லாவிட்டாலே உடனே அவர் எவ்வளவு நாத்திகராக இருந்தாலும் கடவுளை மனதுக்குள்ளாவது கும்பிட்டு விடுவார். ஐயா, என்னை கடவுள் காப்பாற்றட்டும் என்று. உடலுக்கு ஒரு நோவு என்றால் உடனே மருத்துவரை ஓடுவோம், அடுத்த நிமிடம் கடவுளை தேடி ஓடுவோம். ஆனால் ஒத்த உடலே இயங்கவில்லை. அவர் எப்படி எழுதினார் தெரியுமா? அவர் முன்னால் ஒரு கம்ப்யூட்டர் வரும், அந்த கம்ப்யூட்டரில் எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தாக தோன்றும். அவர் கண் சிமிட்டினால் எந்த எழுத்தை பார்த்து கண் சிமிட்டுகிறாரோ அந்த எழுத்து போய் ஒட்டிக்கொள்ளும். கண்களால் எழுதினார் நண்பர்களே அவர். இதற்காக ஒரு கணிப்பொறி விசேஷமாக வடிவமைக்கப்பட்டது, கண் அசைவுக்கு ஏற்ப நடக்கும். அப்புறம் அவருக்கு குரல் வலை போய்விட்டது. குரல் வலையில் கொண்டு போய் ஒரு சிப்பை பொருத்தி இவர் என்ன பேச நினைக்கிறார் என்பதை அது தானாக புரிந்து கொண்டு கம்ப்யூட்டரில் அச்சடிக்கும். இவர் இப்போது கூட இவர் பயன்படுத்துகிற வாகனம் எப்படி தெரியுமா? ஒட்டு மொத்தமாக கம்ப்யூட்டரில் இயங்கக்கூடிய வாகனம். கார் கதவு தானே திறந்து கொள்ளும், கார் தானாக அவருக்கு போகும். அவருடைய அலுவலக வாசலில் போன உடனே அந்த சேர் தானாக நடந்து போகும். உடலில் எந்த உறுப்பும் இயங்கவில்லை, ஆனால் மூளை மட்டுமே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. எப்படி இயங்குகிறது தெரியுமா? இந்த உலகத்தினுடைய அத்தனை ரகசியங்களையும் அறிந்து காலம் என்றால் என்ன, மனிதனுக்கு அடுத்த பரிமாணம் எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் மனிதன் இந்த பூமியின் வாழ்வானா இல்லையா என்பதை பற்றி எல்லாம் அந்த மூளை சதா சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அவரிடம் போய் ஒருவர் கேட்டார், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா, நீங்கள் அதை சொல்லுங்கள். அவர் சொன்னார், கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை, ஆனால் இந்த பிரபஞ்சத்தினுடைய அழகை பார்க்கும் போது அப்படி ஒருவர் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டுமே என்றுதான் தோன்றுகிறது என்றார். இப்போது கூட அவர் மதத்தின் பக்கம் நிற்கவே இல்லை நண்பர்களே, அறிவியலின் பக்கம்தான் நிற்கிறார். அவர் வாழ்கிற காலத்தில் அப்படி ஒரு மகத்தான மனிதனை பற்றி ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது. இந்த ஆண்டு அந்த திரைப்படம் ஆஸ்கார் போட்டியில் கூட இடம்பெற்றிருக்கிறது. விரும்பினால் நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து கொண்டே அந்த திரைப்படத்தை பார்க்கலாம். யூடியூப்ல கூட அதனுடைய முன்னோட்ட காட்சிகள் இருக்கிறது. 2 மாதத்தில் நம்முடைய இப்போது சென்னையில் திரையரங்கத்தில் அது ஓடிட்டு இருக்குது. அவர் வாழ்க்கையை உலகமே ஏன் ஒரு வழிகாட்டியாக சொல்கிறது தெரியுமா? எந்த உடல்நலக்குறைவு இருந்தாலும்,
நீங்கள் ஒரு மாற்று திறனாளியாகவே இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அது தடையே இல்லை. நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள், யார் பொருட்டு சிந்திக்கிறீர்கள், எதை உங்கள் வாழ்க்கையில் முன்னெடுத்து போகிறீர்கள் என்ற ஒரு விஷயம் தெளிவாக இருந்தால் போதும், உலகம் உங்களுக்கான இடத்தை எப்போதும் தரும் என்பதற்குத்தான் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் ஒரு முன்னோதியாக இருக்கிறார். அவர் எழுதிய காலம் என்றால் என்ன? நம்ம சொல்றோம் இல்லையா, நேற்று இன்று நாளை என்று. இந்த காலம் எப்படி தொடங்கியது, எப்படி உருவானது, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்ற புத்தகம் இப்போது தமிழில் வெளியாகிறது. காலம் ஒரு சுருக்கமான வரலாறு என்ற அந்த புத்தகம் இங்கே உங்களுக்கு கண்காட்சியிலே கிடைக்கிறது. அறிவியல் படிக்கிற மாணவர்கள், அறிவியல் போதிக்கிற ஆசிரியர்கள் ஒரு முறை அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். காலத்தினுடைய வரலாறை ஒரு விஞ்ஞானி, அதிலும் இப்படி உடல்நலமே இல்லாமல் இருக்கிற ஒரு விஞ்ஞானி, எவ்வளவு தெளிவாக தீர்க்கமாக சொல்கிறார் என்று. நாம் வாழும் காலத்தில் மகத்தான விஞ்ஞானியாக ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் தான் இருக்கிறார். அதனால்தான் சொன்னேன், ஐன்ஸ்டீனோடு வாழ்ந்தவர்கள் எப்படி அவரை பற்றி பெருமைப்படுவார்களோ அப்படி பின்னாலே பெருமைப்பட முடியும். நாமெல்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சுயத்தைச் சேர்ந்தவர்கள். இவராவது மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார். இவரை விடவும் ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு விஞ்ஞானி, அவரை ஒரு விஞ்ஞானி என்று தான் அழைக்க வேண்டும், ஒரு மகத்தான சாதனையை புரிந்தார். அவர் பெயர் லூயி பிரெய்லி. அந்த லூயி பிரெய்லி என்ன, யார் தெரியுமா? இன்று பார்வையற்றவர்கள் தடவி தடவி படிக்கிறார்கள் இல்லையா காகிதத்தில், பிரெயில் முறை என்று சொல்கிறார். புள்ளிகள், ஆறு புள்ளிகள், அந்த புள்ளிகளை மேல் கீழாக வைத்தால் எழுத்தை தடவி படிப்பார்கள். அப்படி படைக்கிற அந்த பிரெயில் முறையை உருவாக்கியவர் லூயி பிரெயில். அவருக்கும் பார்வை கிடையாது. பார்வையற்ற ஒரு மனிதர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இத்தனை பார்வையற்றங்களையும் கல்வி பெற வைத்தார், படிக்க வைத்தார், புத்தகங்கள் எழுதுவதற்கு காரணமாக இருந்தார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய மேதை, யோசித்து பாருங்கள். அந்த லூயி பிரெய்லிக்கு சிறு வயதில் விளையாடி கொண்டிருக்கும் போது கண்ணில் ஊசிப்பட்டு கண் போய்விட்டது. ஒரு கண் போய்விட்டதே என்றிருந்தால் நோயில் மறு கண்ணும் போய்விட்டது. ஆனால் கண் இல்லாதவனுக்கு இந்த உலகமே இல்லை, அவனுக்கு யாராவது மனிதனின் துணை இருந்தால்தான் உண்டு என்ற போது பிரெய்லினுடைய தந்தை சொன்னார், நீ படித்தால் முன்னேறி விடலாம். ஆனால் எப்படி படிப்பது, யார் கற்றுத் தருவார்கள், எந்த வழி? அப்போது அவருக்கு ஒருவருடைய உதவி கிடைத்தது. அவர் ஒரு மிலிட்டரியை சேர்ந்த அதிகாரி. அவர் தன்னுடைய தந்தையை பார்க்க வந்தவரை பார்த்து, பிரெயில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அவர் சொன்னார், இராணுவத்தில் நாங்கள் ஒரு பழக்கம் வைத்திருக்கிறோம், ரகசியமாக செய்தியை அனுப்புவதற்கு கோடு வேடு என்று சொல்லப்படக்கூடிய புள்ளிகளை வைத்து நாங்கள் அனுப்புவோம், எங்களுக்குள் தெரியும் என்ன நாங்கள் அனுப்பணும்னு. இருட்டில் கூட தடவி அதை படிக்கலாம் என்ற உடனே இவருக்கு ஒரு பொறி தட்டுகிறது, இதை பயன்படுத்தி ஏன் பார்வையற்றவர்கள் படிக்கக்கூடாது. அப்படி உருவாக்கப்பட்டதுதான் பிரெயில். 1854 அது நடைமுறைக்கு வந்தது. இன்றைக்கு வரைக்கு உலகத்தில் எந்த நாட்டில் யார் பார்வையற்றவர் கல்வி பயில வேண்டும் என்றாலும் பிரெயில் முறையில் தான் படிக்கிறார்கள், பிரெயில் முறையில் தான் இருக்கிறது. அப்படி பார்வையற்ற நிறைய நண்பர்களுக்கு இருக்கிற பெரிய மனக்குறை என்ன தெரியுமா? அப்படியான புத்தகங்கள் எங்களுக்கு இலவசமாக கிடைப்பதே இல்லை. அதிலும் குறிப்பாக தமிழ் இலக்கியத்தைச் சேர்ந்த புத்தகங்கள் எதுவுமே எங்களால் வாசிப்பதற்கு கிடைக்கவே இல்லை. யாராவது முன்வந்து எங்களுக்காக தமிழ் இலக்கியத்தை எல்லாம் பிரெயில் மொழியில் வெளியிட மாட்டீர்களா? எத்தனையோ பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு முடிந்தால் உங்கள் திருமண நிகழ்ச்சியில், உங்களுடைய பிறந்த நாட்களில் ஒரு புத்தகத்தை பிரெயில் முறையில் அச்சிட்டு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எங்களுக்கு தரலாமே என்று விண்ணப்பம் வைக்கிறார்கள். பார்வை இல்லாமல் ஒருவர் படிப்பது என்பதே பெரிய விஷயம், ஆனால் அவர்களுக்காக சேவை செய்வதற்கு யாருமே இல்லை. நாங்கள் அவர்களுக்காக ஒரு வேலை செய்தோம். எல்லா எழுத்தாளர்களும் ஒன்று கூடி அவரவர் குரலில் ஒரு கதையை பதிவு செய்து அந்த கதையை எழுத்தாளர் குரலிலேயே நீங்கள் கேளுங்கள் என்று ஒரு பரிசு கொடுத்தோம். அவர்கள் சொன்னார்கள், இப்படி தமிழினுடைய நூற்றுக்கணக்கான கதைகளும் குரல் வழியாக பதிவு செய்யப்பட்டால் கேட்பது எங்களுக்கு எளிதாக இருக்குமே, இந்த பணிக்கு மனம் உந்த இளைஞர்கள் எல்லாம் வரலாமே. எத்தனையோ பேர் கிரிக்கெட் மேட்சுக்கு போகிறோம், எத்தனையோ பேர் டிவி பார்க்குறோம், எத்தனையோ பேர் சினிமா பாட்டு கேட்குறோம். உங்களில் ஒரு 10 பேர் இது போல ஒரு பார்வையற்றவருக்கு படித்து காட்டுவதற்கு உதவலாம். அவருக்கான ஒரு பாடத்தை படித்து ஆடியோவில் பதிவு செய்து அதை ஒரு யூடியூப்ல போடலாம். இல்லை என்றால் அவர்களுக்கான நிறுவனங்களிடம் கொண்டு போய் தொண்டாக இதை செய்து கொடுக்கலாம் தானே. ஆனால் அந்த லூயி பிரெயில் என்ற ஒரு தனி மனிதன், அந்த மனிதன் காட்டிய வழி, அவன் உருவாக்கிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு பயன் இருப்பது போல பார்வையுள்ளவர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவி எத்தனையோ இருக்கிறது. அவரையும் நான் அறிவியலின் வழியாக இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு மிக முக்கியமான பங்காற்றிய ஆளுமை என்று சொன்னேன். இன்னும் ஒருவரை சொல்லி என் உரையை முடிக்கிறேன். எதை சொன்னாலும் மக்களுக்கு சினிமாவை பற்றி பேசினால்தான் நிறைவாக இருக்கும்.
சினிமாவை பத்தி பேசாமல் சினிமாவை பத்தி வாதிக்காத ஆடே இல்லை. ஒரு திரைப்படம் இன்றைக்கு வெளியாகிறது, காலையில் படம் பார்த்து வருகிற ரெண்டு பேர் சொல்லுவாங்க, படம் ஓடாதுங்க. படம் ஓடுனா உனக்கு என்ன, ஓடாட்டா உனக்கு என்ன, நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னு சொல்லு, ஓடும் ஓடாது என்பதை நீயே தீர்மானிக்கிற ஒரு தவறான பழக்கம் நமக்கு இருக்கிறது. ஓடுனா நல்ல படம், ஓடாட்டா கெட்ட படம். யார் சொன்னார்கள் ஓடினால் நல்ல படம்? ஓடினால் நல்ல படம் என்றால் நியூஸ்ரீல் தினம்தான் ஓடுது. அப்ப நியூஸ்ரீல் தானே உலகத்திலேயே மிகச்சிறந்த படமாக இருக்கணும். ஆனால் அப்படி அல்ல, அது தரம் அல்ல. சினிமா என்பது நம்முடைய உணவை போல, சில வேளைகளில் நீங்கள் பாப்கார்ன் சாப்பிடலாம், சில வேளைகளில் வேர்க்கடையை சாப்பிடலாம், சில வேளைகளில் உங்களுக்கு பிடித்த இனிப்பு பண்டங்கள் சாப்பிடலாம், தவறு இல்லை. ஆனால் உங்களுக்கு காலை உணவாக ஒரு தட்டு நிறைய பாப்கார்ன் போட்டு கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய மதிய சாப்பாடு முறுக்கு தான் மதிய சாப்பாடு என்று ஒரு தட்டு நிறைய முறுக்கு கொடுத்தால் ஒத்துக்கொள்வீர்களா என்ன? இல்லை, எனக்கு ஒரு முழுமையான சாப்பாடு வேண்டும், அது என் ஆரோக்கியத்துக்குரியதாக வேண்டும், அதை உண்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்ற கவனம் இருக்கிறது இல்லையா? அந்த உணவில் இருக்கிற கவனம் ஏன் சினிமாவில் இல்லை? நல்ல சினிமாவைத்தான் பார்ப்பேன், அந்த சினிமா என்னுடைய மனதை செழுமைப்படுத்த வேண்டும், என்னை ஆரோக்கியமான மனிதனாக வைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய சிந்தனையை வளப்படுத்த வேண்டும் என்று ஒருவரும் கேட்பதே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? எதை கொடுத்தாலும் சாப்பிடுவோம் என்ற ஒரு பழக்கமும் வந்துவிட்டது, எதை காட்டினாலும் பார்ப்போம் என்ற ஒரு பழக்கமும் வந்துவிட்டது. ஆனால் இந்த சினிமா உருவாவதற்கும் ஒருவர் தன்னுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் நண்பர்களே. அவர் பெயர் பால்கே, தாதா சாவ் பால்கே என்று சொல்லப்படக்கூடிய அவர் பெயரில் தான் இப்போது பால்கே விருது அளிக்கப்படுகிறது. அந்த பால்கே எப்படி சினிமாவுக்கு வந்தார்? அவர் தான் இந்தியாவில் இத்தனை ஆயிரம் மக்கள் சினிமா பார்க்கிறார்கள் என்றால் இந்த சினிமாவை அறிமுகப்படுத்தி இந்திய மக்களை சந்தோஷப்படுத்தியதும் அவர் தான், சாகடித்தவரும் அவர் தான் என்று சொல்வேன். காரணம் என்றால் அவர் கண்டுபிடித்த வழியை நாம் முழுவதும் பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தும் அப்படி அவர் நினைக்கவில்லை. அவர் ஒரு சாதாரண நாசிக்கில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மனிதர், அச்சுக்கலை படித்தார், அச்சகத்தில் வேலை செய்தார். ராஜா ரவிவர்மா என்ற ஒரு ஓவியரை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா? அந்த ராஜா ரவிவர்மாவுடைய அச்சு கூடத்தில் அச்சு அடிப்பவராக வேலை செய்தவர் தான் பால்கே. அச்சுக்கலை வெல்வதற்காக ஜெர்மனிக்கு போனார், தொழில்நுட்பத்தை கற்று வந்தார். அவருக்கு தொழில்நுட்பத்தின் மீதும் புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் மீதும் ஆர்வம் இருந்தது. மும்பையில் அப்படி ஒரு நாள் அவர் ஒரு கண்காட்சி நடக்கிறது என்று பார்க்க போனார். அங்க லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் என்று ஒரு திரைப்படத்தை பார்த்தார். அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, திரையில் பொம்மைகள் நகர்கிறது, ஓடுகிறது, அசைகிறது, இது எப்படி ஒரு மாயமாக இருக்கிறது? மேஜிக் காட்டினால் ஒரு நிமிடத்தில் மறந்து போய்விடும், இது என்ன ஓடிட்டே இருக்கேன், இது ஒரு புதிய கலை, இந்த கலையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த கலையை கற்றுக்கொள்வதற்காக மணிக்கணக்காக அந்த நான் ஷோவை போய் பார்த்தார். அந்த ஆபரேட்டரை போய் நண்பனாக மாற்றிக்கொண்டு அவரோட போய் இந்த பிலிம் எப்படி ஓடுதுன்னு பார்த்தார். பார்த்து பார்த்து என்ன பலன் கிடைத்தது தெரியுமா? அந்த வெளிச்சத்தில் தினமும் இருந்து கண் பார்வை மங்கி போயிருந்தார். இரண்டு கண்களும் பழுதாகி மங்கி கண்ணே பறிபோய்விடும் நிலையில் அவருடைய மனைவி காப்பாற்றி மருத்துவமனைக்கு கொண்டு போய் சிகிச்சை கொடுத்து கண்ணை நலப்படுத்தினார். உடனே இவர் என்ன செய்தார் தெரியுமா? நான் இந்த சினிமாவை கத்துக்கிறதுக்காக லண்டனுக்கு போகிறேன், குடும்ப சொத்துக்களை எல்லாம் விற்று லண்டனுக்கு போய் சினிமாவை கற்றுக்கொண்டு வந்துட்டார். ஆனால் சினிமா எடுக்கிறதுக்கு இங்கே நடிகர்கள் கிடையாது, சினிமா எடுக்க வசதிகள் கிடையாது. தன்னுடைய வீட்டில் இருந்த 18 பேரை ஒன்று சேர்த்து ஒரு திரைப்படத்தை உருவாக்கினார், அதுதான் ராஜா ஹரிச்சந்திரா. இந்திய சினிமாவில் முதல் நாளே ஒரு குடும்பமே சினிமாவில் வர்றதுங்கிறது வந்துச்சு, இன்னைக்கும் அதுதான் தொடருதுன்னு வைக்கிறேன். அப்பா நடிகர் தான், மகன் நடிகர், மருமகன் நடிகர், மகன் நடிகர், எல்லாம் நடிகர் தான். அவர் அன்னைக்கு ஆள் கிடைக்காம நடிகராக 18 பேரை போட்டார். 18 பேர் அவர்கள் குடும்பத்து மனிதர்கள் நடித்தார்கள். படம் வெளியானது, படம் ஓடியது, 95 திரைப்படங்களை எடுத்தார். இந்தியா முழுக்க திரைக்காட்சிகளை கொண்டு போய் காட்டினார். அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் சினிமா என்று வந்தது. அந்த விஷயத்தில் தமிழர்கள் முன்னோடிகள். எப்படி தெரியுமா? பாம்பேயில் அவர் காட்டின அடுத்த வாரமே தமிழ்நாட்டில் சினிமா வந்துச்சு. எதில் முன்னோடியாக இருந்தாலும் இல்லைனாலும் சினிமாவில் நம்ம முன்னோடி தான். ஊர் ஊராக வண்டி கட்டி கொண்டு போய் இவர்கள் சினிமா பார்த்தார்கள், சினிமாவில் நடிக்க தொடங்கினார்கள். சினிமா ஒரு முக்கியமான கலையாக மாறியது. சினிமா என்ற ஒரு ஊடகம் முதல் முதலாக வந்தபோது ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் டால்ஸ்டாய் இருந்தார். அவருக்கு அவரிடம் சொன்னார்கள், சினிமா என்ற ஒரு ஊடகம் வந்திருக்கிறது, இதை மக்கள் பார்க்கிறார்கள் என்று. அவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார், யார் எடுக்கிறார்கள், யார் பார்க்கிறார்கள் என்று. அதுக்கு அவர்கள் சொன்னார், அதுக்கு அந்த நிருபர் சொன்னார், படம் எடுக்கிறதுக்கு பூரா பணக்காரங்க, படம் பார்க்கறதுக்கு பூரா சாதாரண மக்கள் என்று. அப்படி என்றால் அந்த கலை உருப்படாது,
அவன் வணிகமாக மாற்றி விடுவான். ஒரு வணிகன் எந்த கலையை தொட்டாலும் அது வணிகமாக மாறிவிடும். மக்கள் படம் எடுக்க வேண்டும், மக்கள் பார்க்க வேண்டும். அது என்றைக்கு மக்கள் கலையாக மாறுகிறதோ அன்றைக்குத்தான் அது உண்மையாக சினிமாவாக இருக்க வேண்டும் என்று 100 வருடத்துக்கு முன்பு டால்ஸ்டாய் சொன்னார். ஆனால் இன்று வரை அது கனவாகவே தான் இருக்கிறது. அது ஒரு வணிகம் தான் நண்பர்களே. ஆனால் அந்த வணிகத்திற்கும் ஒரு மனிதர் சரித்திரத்தில் ஒரு மகத்தான ஆளுமையாக சினிமாவை இந்திய மக்களுக்கு கொண்டு வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்து சினிமா என்றோர் இவ்வளவு 100,000 மனிதர்கள் சந்தோஷப்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் என்றால், அவரையும் நாம் எல்லா ஆளுமைகளைப் போல ஒரு மகத்தான ஆளுமையாக கருதுவோம். அவர் உருவாக்கிய திரைப்படத்தை பார்ப்போம், அவர் சார்ந்த நூல்களை படிப்போம் என்று கூறி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.